ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மூட்டை சிறுகதை பார்க்கலாம். பொன்னப்பன் சந்தையில் இருந்து ஒரு கோழி வாங்கி வந்தான். அந்த கோழியானது தினம் தினம் ஒரு வெள்ளி முட்டையை இட்டு வந்தது. பொன்னப்பன் கோழி இடுகிற வெள்ளி முட்டையை பார்க்கிற நேரத்தில் எல்லாம் மிகவும் கவலையடைந்தான். இந்த கோழியானது வெள்ளி முட்டைக்கு பதிலாக தங்க முட்டை இட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கோழி பொன் முட்டை இட்டுதா என்று ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பொன்னப்பனின் மனநிலையை அவன் மனைவி புரிந்து கொண்டாள். அவள் பொன்னப்பனை பார்த்து, நமக்கு இந்த கோழி கிடைத்தது மிகவும் அதிர்ஷ்டமாகும். இந்த கோழி வெள்ளி முட்டை இடுகிறதே என்று மகிழ்ச்சி அடையாமல் இது தங்க முட்டை இட வேண்டும் என்று இயங்குகிறீர்களே என்றாள். இருப்பதை கொன்று மகிழ்ச்சி அடையுங்கள். ஒருவேளை இந்த வெள்ளி முட்டை கூட கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாள். உடனே பொன்னப்பன் வெறுப்புடன் கோழியை பார்த்து, இந்த வெள்ளி முட்டை கிடைக்காமல் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு தங்க முட்டை கிடைக்க வேண்டும். தங்க முட்டை கிடைத்தால்தான் நான் திருப்தி அடைவேன் என்றான். பொன்னப்பன் இவ்வாறு பேசியதே கோழி கேட்டது. மறுநாள் முதல் அது சாதாரண முட்டையிட்டது. கிடைக்க வந்த வெள்ளி முட்டையும் பேராசையால் இழைந்து விட்டோமே என்று பொன்னப்பன் கவலைப்பட்டான். நீதி, பேராசையானது இருப்பதையும் இழக்க வைத்திடும். நன்றி.